போடி நாயகம் நகர்மன்ற தலைவர் எஸ் ராஜராஜேஸ்வரி சங்கர் பேசுகிறேன். தூய்மை நகரங்களுக்கான பொதுமக்கள் இயக்கம் ஒரு நகரத்தை தூய்மையாக வைத்திருப்பதில் பொதுமக்களோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்கு என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த இயக்கம் தமிழக மாண்புமிகு முதலமைச்சராக துவங்கப்பட்டது. நமது போடி நாயகம் நகராட்சியில் இந்த இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் நாலாவது சனிக்கிழமையில் நடைபெற்று வருது. பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக பள்ளி மாணவர்களை தூய்மை தூதர்களாக நியமித்து அவர்கள் மூலமாக நகர தூய்மை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் செயல்படுத்த வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என் பேர் சிவராணி. நான் போடி நகராட்சியில் முனிசிபல் இன்ஜினியராகவும் ஆணையராக கூடுதல் பொறுப்பு ஏற்றிருக்கேன். எங்கள் நகராட்சியில் வந்து அம்பாசிடர் அதாவது எஸ்பிஎம் பிராண்ட் அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் என்னென்ன குப்பையை பிரித்து கொடுப்பதற்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்து அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே இதில் அந்த மோட்டிவில் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா அதிக அளவில் அவங்கவுங்க வார்டில் வந்து செக்ரிகேஷன் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். அதே மாதிரி அதுவும் இல்லாமல் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு கூட்டம் போட்டோம். அதுலேயும் அவங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு அட்டை இது கொடுத்துருக்கோம். அதில் வந்து எங்களுடைய ஸ்டாஃப் வந்து டெய்லி போய் செக் பண்ணி யார் நன்றாக பிரித்து கொடுக்குறாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு யார் நல்லபடியாக அவங்க பிரித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் பரிசு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த தெருவில் தூய்மை தூதர்களாக உங்களுடைய பெயர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பகுதியில் போய் உங்க பக்கத்து வீடு உங்க எழுத்து வீடு இவங்க இடத்துல போய் குப்பைகளை ஒன்னா கொடுக்க கூடாது, பிரிச்சு கொடுக்கணும். மக்கள் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாகவும் நீங்க பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றத விழிப்புணர்வு உங்க பகுதியில் உள்ள உங்க அக்கம் பக்கத்து வீடுகள்கிட்ட நீங்க வந்து சொல்லணும். பேர் வந்து மதுமிதா. நான் வந்து செவன்த் வார்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். கொஞ்சம் குப்பையை வந்து பிரித்து கொடுங்க அவங்களுக்கு. உங்கள் நகராட்சியிலேருந்து வர ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரித்து கொடுங்க ஆண்டி. நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் ஆண்டி. சரியா, நாளையிலேருந்து நானும் மக்கள் குப்பை மக்கள் குப்பையாக பிரித்து போட்டுருக்கேன். படிக்கிறேன். நான் 18வது வார்டில் வந்து தூய்மை தூதுவராக இருக்கிறேன். இங்கே மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், குப்பையை தனித்தனியாக பிரித்து போடுங்க, மக்கள் குப்பை மக்கா குப்பை தனித்தனியாக பிரித்து போடுங்க, பேப்பர் கழிவு பிளாஸ்டிக்கு இதெல்லாம் தனியாக போடுங்க, காய்கறி கழிவெல்லாம் தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். மக்களும் அதே மாதிரி பிரித்து போடுறாங்க. வாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் பிரித்து போட்டிருக்காங்க, அதை வாங்க பார்ப்போம். ஏழாவது பகுதியில் இருக்கிறேன். இவங்க பேர் ஆனந்தி. இவங்க வந்து டெய்லி வந்து எங்களை குப்பை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்தபடி நாங்கள் எல்லாருமே பிரித்து கொடுக்குறோம். சார், என் பேர் ஆண்டவர் சார். நேரம் போவாங்க. எங்கள் வீட்டில் டெய்லி பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. காய்கறி பிளாஸ்டிக் கவர் மக்கள் குப்பை மக்கள் குப்பை தனித்தனியாக பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. இந்த பையன் வந்து சும்மா இருக்கிற டைமில் எங்களோட தெருவில் வந்து எல்லா வீட்லேயும் சொல்கிறாரு குப்பையை பிரித்து கொடுங்க அப்படின்னு. இப்போ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் குப்பையில் அப்புறம் பிரித்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். பிரித்து போட சொன்னதுனால இவங்க டெய்லியும் பிரித்து பிரித்து போட்டுருக்காங்க. வெண்ணிமலை தெரு. இங்கே வந்து குப்பைகளை வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டு குப்பை கூட வச்சு பிரித்து போடுறாங்க. இதை பார்த்துக்கோங்க.
அது கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கார்டும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டெய்லி வந்து ஒரு கையெழுத்து போட்டு அந்த கார்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்ததுனால முதல்ல வந்து குப்பைகளை சாக்கடையில் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதோட இது வந்து குறைஞ்சிருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. பிரித்து கொடுக்குறவங்களுக்கு பரிசு கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாரையுமே அதாவது ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே அதை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ காலை மாலை நடு இரவும் சுத்தம் காப்போம், நாமே சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு என உறுதி எடுப்போமே. நாளை இளைய தலைமுறையை நாம் இன்றே காப்போமே. எனது குப்பை எனது பொறுப்பு.